Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சவ் சவ் பாசிப்பருப்பு கூட்டு. இது நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சவ் சவ் பாசிப்பருப்பு கூட்டு செய்யறதுக்கு நான் வந்து இன்னைக்கு 4 காய் எடுத்துக்கேன். இது வந்து 1 கிலோ அளவு. காய் வந்து நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கலாம். காய் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கிலோ காய்க்கு 1/2 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், தேங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 3 பல்லு பூண்டு, தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய். ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் நாம் இந்த சவுச்சவெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், இப்போ இந்த 3 பல்லு பூண்டை வந்து நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட அந்த பச்சை மிளகாவையும் இப்படி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயம், தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக்கரில் வச்சு இறக்கிடுங்க. பாசிப்பருப்பும் காயும் தனித்தனியாக வேக வச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அவசரமாக சமைக்கும் போது இந்த மாதிரி சமைச்சுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய குக்கரில் மாற்றிட்டேன் காய் அதிகமாக இருந்ததுனால. இப்போ அது மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டவொடனே இறக்கிடலாம். பாசிப்பருப்பும் காயும் வேகிற நேரத்தில் நாம் வந்து இந்த தேங்காயையும் சீரகத்தையும் அரைச்சிடலாம். இந்த ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிடாமல் குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமலே அரைச்சிக்கலாம். குக்கரில் 2 விசில் வச்சோம் இல்லையா, பாருங்கள் இப்போ பருப்பும் காயும் இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காயையும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேங்காயும் சீரகமும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு வந்து காயும் பருப்பும் வேக போடும் போதே சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கூட்டுக்கு தாளிச்சிடலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து முதல்ல கடுகு, கருவேப்பிலை, இந்த 4 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான ஆரோக்கியமான சவ் சவ் பாசிப்பருப்பு கூட்டு இப்போ ரெடியாயிருச்சு. இது வந்து வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, சாம்பார் சாதம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.